வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். திருச்சி மாவட்டத்தில் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளாக காணவுள்ளோம். நிகழ்வுகளுடன் சாந்தி. வாருங்கள் நேயர்களே, நிகழ்வுகளுக்குள் செல்லலாம். காந்தி மார்க்கெட்டை உடனே திறக்க வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொரோனா நோய் தடுப்பின் காரணமாக செயல்பட்டு வந்த காந்தி மார்க்கெட் காய்கறி கடைகள் சுமார் 10 இடங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் மொத்த வியாபாரம் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. இதுவரை காந்தி மார்க்கெட் திறக்கப்படவில்லை. காந்தி மார்க்கெட் திறக்க வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பான வழக்கு மதுரை சென்னை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று திருச்சி காந்தி மார்க்கெட்டை உடனே திறக்க வலியுறுத்தி விசிக, சிஐடியு, திமுக தொழிற்சங்கம் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கம் சார்பில் தொழிலாளர்களையும் வியாபாரிகளையும் வஞ்சிக்கும் வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு காந்தி மார்க்கெட்டை தாரை பார்க்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர், விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன், சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன், திமுக தொழிற்சங்க நிர்வாகி ராமலிங்கம் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை சார்பில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்க்கும் மத்திய அரசை கண்டித்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சி மாவட்ட செயலாளர் எஸ்பி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வெள்ளையன் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தனியார் நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டன. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் ரயில்வே, எல்ஐசி, விமானத்துறை போன்ற பொதுத்துறைகளை அந்நியருக்கு விற்று வருகிறார்கள். ஆகவே நாம் ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதை கண்டித்து சிறை செல்லவும் வணிகர்கள் தயாராக இருக்கிறார்கள். தேவைப்படும் பொழுது சிறை நிரப்பும் போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபடுவார்கள். ஆட்சியாளர்களின் அடாவடித்தனத்தை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு வணிகத்தில் சாதகமாக செயல்படுவது மோசடிக்கு சமமானது. திருச்சியில் உள்ள காந்தி மார்க்கெட்டை மகாத்மா காந்தி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மார்க்கெட்டுகளை முடக்கி வைத்திருக்கின்றனர். இயல்பாக செயல்பட்டு வந்த சந்தைகளை அழிக்க பார்க்கிறார்கள். இதில் பெரும் பண முதலைகளின் தலையீடு இருக்கிறது. இன்றைக்கு காந்தி மார்க்கெட் திறக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பேசினேன். நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக முதல்வரையும் சந்தித்து பேசியிருக்கின்றேன். தீபாவளிக்கு முன்னதாக காந்தி மார்க்கெட்டை திறக்க வேண்டும், இல்லையென்றால் வணிகர்கள் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் இதில் நானும் பங்கேற்பேன் என கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில பொதுச்செயலாளர் செல்வம், மாவட்ட தலைவர் முத்துராஜா, பொருளாளர் கணேசன் மற்றும் ரயில்வே, எல்ஐசி, விமானத்துறை தொழிற்சங்க பிரதிநிதிகள் திரளாக பங்கேற்றனர். காந்தி மார்க்கெட்டை திறந்து வைக்க வேண்டும், திறக்க வேண்டும். இந்த தீபாவளிக்கு முன்னாலேயே திறக்க வேண்டும். கோரிக்கை வச்சிருக்கோம். நிச்சயமாக சிறை நிரப்புகிற போராட்டமாக போராட்டமாக வருவதற்கான வாய்ப்பு வருகிறது. அப்படி சூழ்நிலை வந்தால் காந்தி மார்க்கெட் வியாபாரிகளோடு சேர்ந்து நானும் பங்கேற்பேன். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் மேன் தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் கணேசன் பேசுகையில், தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் சிலிண்டர் டெலிவரி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு நாளொன்றுக்கு 1250 ரூபாய் சம்பளம் என நிர்ணயிக்கப்பட வேண்டும். மேலும் பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் ஆகியவற்றிற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்காத ஏஜென்சியின் உரிமைகளை ரத்து செய்யப்பட வேண்டும். எங்களின் கோரிக்கைகளை ஏற்று ஓடிபி நம்பர் காட்டும் முறையினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததற்கு அரசுக்கு நன்றி கூறுகிறோம். தேனியில் திடீரென நிறுத்தப்பட்ட சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர் முத்துக்கருப்பையா மன உளைச்சல் காரணமாக விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 23ஆம் தேதி தேனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில செய்தி தொடர்பாளர் ஹேமநாதன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நீங்க என்ன அறிக்கை கொடுக்கறீங்கன்னு நாங்க பார்த்துட்டு தான் எங்களோட அறிக்கைகளை கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு நாங்க கொடுப்போம். இதுவரையிலும் நீதியரசர் சொன்னதை கேட்டு கூட கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டருங்க யாருமே ஊதியம் தரத்துக்கு முன் வரவே இல்லைங்க.
மதுரம் மருத்துவமனை மற்றும் மதுரம் சுகாதாரம் கல்வி சேவை அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. மதுரம் மருத்துவமனை மற்றும் மதுரம் சுகாதார கல்வி சேவை அறக்கட்டளையின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. மதுரம் சுகாதாரம் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐவன் கிறிஸ்டோபர் மதுரம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். டாக்டர் ஷர்மிளி மதுரம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்தார். திருச்சி JKC அறக்கட்டளை தலைவர் முனைவர் பா ஜான் ராஜ்குமார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று சிறப்பான வரவேற்புரை ஆற்றினார். டாக்டர் சாந்தி, இருதயராஜ், அலெக்சாண்டர், பாஸ்டர் ராஜன், CSI சேகர், நிர்மல்குமார், ஜான்சன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மதுரம் சுகாதார கல்வி அறக்கட்டளையின் சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் கூடியிருந்த அனைவருக்கும் நன்றி உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் ஐசக் அனைவருக்கும் நன்றி கூறினார். தமிழகத்தில் 135 நாட்களுக்கு பின்னர் கொரோனா பாதிப்பு 2500க்கும் கீழ் குறைந்தது. தமிழகத்தில் நேற்றைய கொரோனா பாதிப்பு குறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது, தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 68,984 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 1,453 ஆண்கள், 1,028 பெண்கள் என மொத்தம் 2,481 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் 12 வயதுக்கு உட்பட்ட 74 குழந்தைகளும் 60 வயதுக்கு மேற்பட்ட 446 முதியவர்களும் இடம்பெற்றுள்ளனர். நேற்று அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 671 பேரும், கோவையில் 243 பேரும், திருப்பூரில் 146 பேரும், செங்கல்பட்டில் 136 பேரும், சேலத்தில் 125 பேரும், திருவள்ளூரில் 115 பேரும், குறைந்தபட்சமாக பெரம்பலூரில் தென்காசியில் தலா 4 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவிற்கு அரசு மருத்துவமனையில் 10 பேரும், தனியார் மருத்துவமனையில் 21 பேரும் என 31 பேர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக சென்னையில் 9 பேரும், செங்கல்பட்டில் 6 பேரும், கோவையில் 5 பேரும், காஞ்சிபுரத்தில் 3 பேரும், சேலத்தில் 2 பேரும், ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர், விருதுநகரில் தலா ஒருவரும் என 11 மாவட்டங்களில் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது. இதுவரையில் 11,183 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பிலிருந்து 3,940 பேர் நேற்று மருத்துவமனையிலிருந்து பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. அந்த வகையில் 135 நாட்களுக்கு பின்னர் நேற்று கொரோனா பாதிப்பு 2500க்கும் கீழ் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். தொடர்ந்து இணைந்திடுங்கள் உங்கள் JM தொலைக்காட்சியுடன். செய்திகளாகவும் பதிவு செய்து கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள். JMTVயில் தினந்தோறும் மாலை 6:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும் இன்றைய நிகழ்வுகள் பகுதியில் இடம்பெற செய்வதன் மூலம் உள்ளூர் நிகழ்வுகளை மாவட்டம் முழுமைக்கும் சமூக அக்கறையுடன் கொண்டு செல்லுங்கள். நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு 31 குறைந்தது. திருச்சி மாவட்டத்தில் தற்போது கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைந்து வருகிறது. முன்பு அதிகபட்சமாக ஒரே நாளில் 250 பேர் வரை தொற்று ஏற்பட்டு உச்சத்தை அடைந்து வந்தது. தற்போது படிப்படியாக பாதிப்பு குறைந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 31 பேருக்கு மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை 12,570 உள்ளது. 378 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மட்டும் 75 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 12,023 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று கொரோனா தொற்றிற்கு உயிரிழப்பு எதுவும் இல்லை. இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 169 உள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் அடுத்த 48 மணி நேரத்தில் கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 9 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்வதால் சோளையாறு, பரம்பிக்குளம், ஆழியாறு, கிருஷ்ணகிரி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. மேட்டூர், பவானிசாகர், பாபநாசம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி ஆகிய அணைகளில் கணிசமான அளவு நீர் இருப்பு உள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலம் கடந்த செப்டம்பர் 30 முடிவடைந்தது. இப்பருவமழை காலத்தில் 42 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வழக்கத்தை விட 1% அதிகமாக மழை பொழிந்துள்ளது. இதனால் சோளையாறு, பரம்பிக்குளம், ஆழியாறு, கிருஷ்ணகிரி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. மேட்டூர், பவானிசாகர், பாபநாசம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி ஆகிய அணைகளில் கணிசமான அளவு நீர் இருப்பு உள்ளது. இப்பருவமழை காலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்ததால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி குறித்த நேரத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. நெல் சாகுபடியும் முழுவீச்சில் நடைபெற்றது. மேலும் இந்த ஆண்டு 3 மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. தமிழ்நாட்டிற்கு 60% மழையை தரும் வடகிழக்கு பருவமழை அண்மையில் தொடங்கியுள்ளது. இப்பருவமழை தமிழகத்தில் இயல்பையொட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பெரும்பாலான அணைகளில் தண்ணீர் இருப்பு அதிகமாக இருப்பதால் குடிநீருக்கோ பாசனத்திற்கோ தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்று 22 கேரட் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ₹4,759, 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை ₹38,072 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் 24 கேரட் 1 கிராம் தூய தங்கத்தின் விலை ₹4,997, 1 பவுன் தூய தங்கத்தின் விலை ₹39,976 விற்பனை செய்யப்படுகிறது. இன்று மாலை நிலவரப்படி வெள்ளியின் விலை ₹61.9, 1 கிலோ வெள்ளியின் விலை ₹61,900 விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவு பெற்றன. நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 காண தவறாதீர்கள். நிகழ்வுகளை உடனுக்குடன் காண JMTV ட்விச்சி என்ற யூடியூப் இணையதளத்திலும் காணலாம். மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி. நன்றி, வணக்கம்.